ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து குர்த்தி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 300 தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா பேண்டல் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. இதோட 1 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 150 வரும். நம்ம 2 மீட்ரு வாங்கினோம் ஒரு குர்த்தி தைக்கிறதுக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ஆச்சு. இது வந்து பியூர் காட்டன் தான். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஓப்பன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையிலையும் பார்த்திங்கன்னா பட்டன் வச்சுருக்கேன். செகண்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா இதுவும் பியூர் காட்டன் தான். இதில் வந்து காலர் நெக் கொடுத்து சென்டரில் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். இதுவும் பியூர் காட்டன் தான். இதுவும் பேண்டல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். இந்த தேர்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இது சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து யோக் நெக் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையில் வந்து பிளைங் கலர் பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பிங்க் கலர் வந்து கேதரிங் பேண்ட் போடலாம், இல்லை லெக்கின்ஸ் போடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். இந்த மெட்டீரியலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 120-130 அந்த ரேஞ்சு தான் வரும். இதில் இருக்க பார்டர் எடுத்து அப்படியே நான் ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பிளெயின் கலர் நெக் பேட்டர்ன் கொடுத்து ஃபேப்ரிக் பட்டன் நான் செஞ்சு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தியும் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். இதில் வந்து பார்டர் வரும். அந்த பார்டரை கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணி நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் தான் வாங்கினேன். இதுவும் வந்து 1 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 120-130-150 அந்த ரேஞ்சில் தான் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நெக் பேட்டர்ன் எடுத்து இதுக்கு பிளாக் கலர் லெக்கின்ஸு நம்ம போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் பார்டரில் வர க்ரீன் கலர் லெகின்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். பிங்க் கலர் கூட போடலாம். இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டியன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இதுக்கு வந்து காலர் நெக் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து கேதரிங் பேண்ட்டு லெகின் பேண்ட் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். இதுவும் பியூர் காட்டன் தான். இதுலேயும் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒயிட் கலர் போடலாம். நம்மள என்ன கலர் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி லெகின் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். இதுவும் பியூர் காட்டன் தான், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேண்ட் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நெக் பேட்டர்ன் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பிளைன் கலர் ப்ளூ கலர் கொடுத்து அதே கலரில் நீங்கள் பேண்ட்டு போட்டுக்கலாம். கேதரிங் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை லெகின்ஸ் போட்டுக்கலாம். இதுவும் பியூர் காட்டன் தான். இதுவும் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா அந்த 140-150 இவ்வளோதான். நம்ம 2 மீட்ரு வாங்குறப்ப அது 300 வரும். இதுக்கு நீங்கள் வந்து பிளாக் கலர் பேண்ட்டு பிளாக் கலர் ஷால் போட்டுக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு குர்த்தி. இதுவும் பார்த்தீங்கன்னா சில சிக்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு பாட்டும் போடுறேன், அதுவும் பாருங்கள்.